தர்மபுரம் ஆதீனத்துக்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் தாளாளரின் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கலைமகள் கல்வி நிறுவனத்தின் தாளாளரின் ஜாமீன் மனுவானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தர்மபுரம் ஆதீனத்துக்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் கலைமகள் கல்வி நிறுவனத்தின் தாளாளரின் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற புகாரில் கொடியரசு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சர்க்கரை நோய் இருதய பாதிப்பு இருப்பதால் மேலும் சிறையில் இருந்தால் உடல்நிலை பாதிக்கப்படும் என்று அந்த ஜாமீன் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். தர்மபுரம் ஆதீனத்துக்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் கலைமகள் பள்ளியின் தாளாளர் கொடியரசின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற புகாரில் கொடியரசு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் சர்க்கரை நோய் மற்றும் இருதய நோய் பாதிப்பு இருப்பதால் மேலும் சிறையில் இருந்தால் உடல்நிலை மேலும் பாதிக்கக்கூடும் என்று அவர் ஜாமீன் மனுவில் அந்த மருத்துவ காரணங்களை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவரது ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள் என்ன? மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்தினுடைய தலைமை மடாதிபதி ஸ்ரீலட்சுமி மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பிரம்மாச்சாரியார் தொடர்புடைய அந்த ஆபாச வீடியோ மற்றும் வீடியோ இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்ததா வினோத், செந்தில், விக்னேஷ் மற்றும் உடந்தையாக இருந்ததாக செம்மனார் கோவிலைச் சேர்ந்த கலைமகள் கல்வி நிறுவனத்துடைய தாளாளர் கொடியரசு, மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் ஆகோரம் உள்ளிட்டோர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த அகோரம் வந்து ஜாமீன் கேட்டு ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்நிலையில தான் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கொடியரசு வந்து ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதுல வந்து தனக்கு சர்க்கரை நோய் இருதய பாதிப்பு இருப்பதாகவும் தொடர்ந்து சிறையில் இருந்தால் உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்படும் எனவே எனவே ஜானனை ஜாமீன் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இதற்கு காவல்துறை தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. வழக்கினுடைய புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் எனவே இவரை ஜாமீன் விடுவிக்க கூடாது என்றும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி டி வி தமிழ்ச்செல்வி கொடியரசினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலதிக விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.